அரசு ஆட்சிக் காலத்தில் காசி, அயோத்தி என புண்ணிய தலங்களில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தீவிரவாதிகளை தப்பவிட்ட காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் அமைய வேண்டுமா என்றும் மகாராஷ்டிர பிரச்சார கூட்டத்தில் கேள்வி. பதஞ்சலி நிறுவனத்தின் 14 பொருட்களுக்கான உரிமத்தை ரத்து செய்தது ஜார்க்கண்ட் மாநில அரசு. மருந்து பொருட்கள் சட்டத்தை மீறியதாக பாபா ராம்தேவ், பாலகிருஷ்ணா மீது கிரிமினல் வழக்கு பதிவு. வரும் 13 தேதி தேர்தல் நடைபெறும் தெலுங்கானாவில் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தீவிர பிரச்சாரம். நிஜாம்பேட்டையில் வாக்கு சேகரித்த JP நட்டாவுக்கு பெண்கள் உற்சாக வரவேற்பு. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நாளை முதல் June 2 வரை கோடை விடுமுறை. அவசர வழக்குகளை எந்தெந்த நீதிபதிகள் விசாரிப்பார்கள் என்ற விவரமும் அறிவிப்பு. கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசி அரிதாக சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்படுத்தும். இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்ட அஸ்ட்ராஜெனகா நிறுவனம். தமிழகத்தில் 15 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் 109 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவு. திட்டமிட்டபடி 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும். பள்ளிக் கல்வித்துறை தகவல். குஜராத், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் காங்கிரஸ், பாஜகவினர் தீவிர பரப்புரை. ஆட்சிக்கு வந்ததும் சாதிவாரி பொருளாதார கணக்கெடுப்பு நடத்துவோம் என ராகுல் காந்தி உறுதி. IPL தொடரில் இன்று லக்னோ, மும்பை அணிகள் மோதல். தோல்வியிலிருந்து மீள இரு அணிகளும் முனைப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.